முருகா சரணம். மயிலும் அயிலும் சேவலும் துணை. திவாகருளே என நிறைவு பெற்ற 14 கந்தர் அந்தாதியை தொடர்ந்து 15 அந்தாதி நமது உயிரை யமன் பற்றாத வழியை காட்டும் திவாகர என துவங்குகிறது. திவாகர கண்ண கோடை பாரு என்றுழீனகல்லீர், திவாகர கண்ண கோடை பாரு என்றுழீனகல்லீர், திவாகர கண்ணபுர குழை வள்ளி செருக்குற வந்திவாகர கண்ண சுகவாச கத்திரல் வேல் கொடு என் பூந்திவாகர கண்ண மறதியிடா துயர் சேவலுக்கே. திவாகர கண்ண கொடை பாரி என்றுழதி நகலீர், திவாகர கண்ணபுர குழை வள்ளி செருக்குற வந்திவாகர சுகவாசக திரல் வேர் கொடு என் பூந்திவாகர கண்ண மரலியிடாதுயிர் சேவலுக்கே. திவாகர கண்ண கொடைப்பாரி என்றுடன் தீன அள்ளீர், திவாகர கண்ண புறக்குழிவள்ளி செருக்குறவன் திவாகர கண்ண சுகவாசக திரல் வேல் கொண்டு என்பும் திவாகர கண்ண மரலியிடாது உயிர் சேவலுக்கே. சொற்பிரிவு: திவா கரகண்ண கொடை பாரி என்று உழல் தீன அல்கீர், திவாகர கண்ணபுர கொழி வள்ளி செருக்கு உர, அந்தி வாகு அர கண்ண சுக வாசகத்திரல் வேல் கொடு என் புந்தி வா கர கண்ண மரளியிடாது உயிர் சேவலுக்கே. திவாகர கண்ண கொடை பாரி. திவா பகல் பொழுது தானம் கொடுக்கும் கர கண்ண கையை உடைய கர்ணனே, கொடை பாரி பாரியை போன்ற கொடைவள்ளலே என்று உழல் தீன அல் என்றெல்லாம் பலரிடம் பேசி என்னை உடல வைக்கும் வறுமையாகிய இருளை ஈர் திவாகர, ஈர் பிளக்கக்கூடிய திவாகர நான சூரியனே, கர்ணபுர கொழி வள்ளி கர்ணபுரம் என்னும் ஆபரணத்தை தரித்திருக்கும் வள்ளி நாயகி செருக்கு உற பெருமிதத்துடன் தழுவும் மார்பை உடையவனே, அந்தி வாகு மாலை பொழுது நிறத்தி உடைய அறகர்ண சிவபெருமானுடைய காதிலே சுகவாசக இனிமையாக பிரணவத்தை உபதேசம் செய்தவனே, திரல் வேல் கொடு வலி வேலாயத்தை ஏந்தி வந்து என் புந்தி வா என் ஹிருதயத்திலே நீ வீத்திருக்க வேண்டும். கர மரளி கண்ணமிடாது ஒளிந்து யமன் கொள்ளை கொள்ளாதபடி உயிர் சேவலுக்கே உயிரை காப்பாற்றுவதற்காக. வறுமையினால் தனவந்தர்களிடம் போய் அவளை புகழும் புன்தொழிலை ஒழிக்க வல்ல ஞான சூரியனே, வள்ளிலோலனே, சிவனுக்கு உபதேசித்தவனே, என் உயிரை யமன் சூறை கொள்ளாதபடி என் ஹிருதயத்திலே நீ வீற்றிருக்க வேண்டும். இப்பாடலின் முதல் வரியின் மூலம் முருகனை என்று வேறு வீணர்களை வெறுமனே புகழ்ந்து பாடாதீர்கள் என்று உபதேசம் துணிக்கிறது. பொய்மையாளரை பாடாதே என்று புகழூர் பாடுவின் புதவீர்கள் என்று சுந்தரர் தேவாரம் இங்கு உணர்ப்பாலது. கொடுக்கிலாதவனை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை என்று சுந்தரரே புகழூர் தேவாரத்திலே பாடுகிறார். பண்புகள் பாரி என்று திருப்புகழ் பாடுகிறது. முல்லைக்கு தேடி இந்த பாரியை சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பாரி என்று சிறுபானாற்றுப்படி பாடுகிறது. முதல்வரியிலே திவாகர கண்ண என்று அங்க தேசத்து அரசனும் தர்மபுத்திரருக்கு மூத்தவனும் துரியோதனனுக்கு நண்பனுமான கொடையில் சிறந்த இடைவள்ளர்களில் ஒருவனான கர்ணனை பாடுகிறார். கர்ணன் பகலிலேதான் கொடுப்பானாம். இது குறித்து பிரம்மஸ்ரீ கீவா ஜெகநாதையர் அவர்கள் கர்ணன் உச்சி போது மட்டும் ஜீவதை விரதமாக கொண்டிருந்தான் என்றும் அக்காரணத்தால் கர்ணன் அரே தாதா என்று தனிப்பாட ஒன்று கூறுவதாகவும் அதற்கு வில்லிவார செயல்கள் சான்றாகும் என்றும் பேரன்புடன் தெரிவித்தார் என்று தணிகமணியார் தமது உரையிலே கூறியிருக்கிறார். அடுத்த தானமும் பரிசினும் கிரவலர்க்கு அருளுடன் முற்பகல் அளவும் கொடுத்து நாயகன் புகுந்தனன். அப்பொழுது கண்ணபெருமான் வயதான வேதியின் படிவிலே வந்து யாசகம் கேட்கிறார். அது வில்லு பாரதத்தில் கிருஷ்ணன் தூதில் ஆழ்வார் வர்ணிக்கிறார். அன்னவேதியன் தளர்ந்த என் அடையினால் ஆனதே பிற்பகல் என்று சொன்ன வேளையில் தகைத்துனக்களிப்பன் நீ சொன்னவை யாவையும் என்றார். ஆழ்வாரே 9 போரை குறிப்பிடும் பகுதியிலே பின்போதில் வன்மை ஒழிவானே ஓடி அழை என்று பேச என்கிறார். கர்ணம் என்றால் காது. முதல் 3 வரிகளில் வரும் கர்ண என்ற சொல்லுக்கு காது என்ற பொருளிலே பாடியிருக்கிறார். முதல் வரியில் காதில் குண்டலத்தோடு பிறந்த கர்ணனை கரகண்ணன் என்றார். அடுத்து 2 வரிகளில் வள்ளியின் காது மற்றும் சிவபெருமான் காது குறித்து பாடுகிறார். கடைசி வரியில் உள்ள கர்ண என்ற சொல்லுக்கு கண்ணம்
என்றால் ஒளிந்திருந்து சுவற்றை துளையிட்டு கவர்தல், கண்ணமிடாது ஒளிந்திருக்காது என்று பொருள் கொள்கிறார். சிவபெருமானே அந்தி என்னதோர் மேனியான் என்கிறார் சம்பந்தர். சுந்தரரோ பொன்னார் மேனியனே என்கிறார். அறக்கண்ண என்றால் ஹரனுடைய கர்ணத்திலே சிவன் காதில் பிரணவத்தை உபதேசித்தான் என்பது மிளிர்கிறது. சேவல் என்றால் காப்பாற்றுதல் என்று ஒரு பொருள். இதை இரடியும் சேவருக்கு எரிகவன் கூட்டியும், இரடி என்றால் திணை, சேவல் என்றால் காவல். துடிமுழவு மரபரிட சேவல் காட்டினில் உடுக்கி முரசு இவைகளை உடைய வேடர்களின் காவல் கொண்ட காட்டில் என்று குறவனரு எனும் திருவுருணை பாடலிலே சேவல் என்பதற்கு காவல் என்ற பொருளிலே பாடியிருக்கிறார். வேல் கொடி என் புந்திவா என்கிறார். வேல் கூற்றவன் கொடுமையை விளக்கும். இதே கந்தர் அந்தாதி நூறிலே வெம் கூற்றுவர்க்கு செல்வந்திகளும் திருக்கை வேல், வெம் கூற்றுவர்க்கு கொடிய யமன் செல்வந்தி நம்மேல் செலுத்தும் நரக தண்டனையை திருக்கை வேல், அவனுடைய கை வேலாயுதமானது கழும் போக்கிவிடும். கரகன்ன மரளி என்று வரும் சொல் மிக ஆழ்ந்த கருத்தையும் அவசியத்தையும் சுட்டு காட்டுகிறது. மரளி என்பது யமனை குறிக்கிறது. பிறந்தால் இருப்பது திண்ணம். அதற்காக யமன் ஆதி விதி பிறழாத வகையில் இப்படியெல்லாம் வருகிறார் என்று திருப்புகழ் பாடல்களிலும் அலங்காரங்களிலும் அனுபூதியிலும் சித்தரித்திருக்கிறார். இங்கு அதன் தீவிரத்தை காட்டவே கர கண்ண மரளி என்று நுட்பமாக உணர வைக்கிறார். அல்லிவிழியாலும் பாடலிலே எள்ளி எனதாவி கொள்ளை கொள்ளும் நாளில் என்றது போல ஒளிந்து நின்று கண்ணமிடாது யமன் கொள்ளை கொள்ளாமல் உயிர் காவலுக்கு என் புந்தியிலே வேலோடுவா என்று வேண்டுகிறார். அதாவது அன்றாட வாழ்வில் எவரோ ஒரு நண்பர் விருந்தினர் வருவதை முன்கூட்டி அறிய முடிகிறது. யமன் விவகாரத்தை அகுதில்லையே. அதனால்தான் கண்ண அதாவது ஒழித்து நாம் அறியாமல் அறியக்கூடாதபடியும் வந்துவிடுகிறான். அபிராமந்ததியிலே அபிராமி பட்டர் வெவ்விய காலன் வரும் பொழுது வழி நிற்கவே என்பார். சேவலன் கொடியோன் காப்ப ஏம வைகள் எய்தின்றால் உலகே என்கிறது குறுந்தொகை பாடல். கொந்தவேர் கொண்டு ஒரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் என்கிறார் சுமந்த பெருமான். ஆழ்வாரோ திருமாலிடம் வெஞ்சொலாளர் கால தூதர் வீழ்ந்து பாசம் வீழ்ந்து என் மேல் விழுந்து அழுந்தி யான் அயர்ந்து வீழ்வதன் முன்னம் நீ அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா என்றார் திருவாய்மொழியிலே. அடுத்த பதிவிலே தொடருவோம். முருகாசரணம்.